வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு டெய்லி கண்டபைஸ் பார்ட்டியின் யூ சர்வி டிஎன் பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இன் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் தான். ஸோ இணைய வழி சூதாட்ட நடவடிக்கைகள் அரசுக்கு பொதுமக்கள் தகவல் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட்டுக்கு நம்ம யார் வேணாலும் பொதுமக்கள் வந்து தகவல் அளிக்கலாம். யாராவது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை வந்து என்கரேஜ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ இணையவழி சூதாட்டத்துக்கு இனிமேல் நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஆட்ல நடிக்கிறவங்க பேர் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, சரிங்களா. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்காக வந்து ஒரு கமிட்டி வந்து போட்டிருந்தாங்க. அது யாரோட கமிட்டி, யாரோட நேம்ல அந்த கமிட்டி வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் கே சந்திரு அவர்களோட தலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணையவழி சூதாட்ட நடவடிக்கைகளுக்காக ஒரு கமிட்டி வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஸோ இணையவழி சூதாட்ட நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுறதுக்காக ஸோ யாரோட தலைமையில அந்த குழு வந்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கே சந்திரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜஸ்டிஸ் கே சந்திரு வந்து இந்த கமிட்டிக்கு மட்டும்தான் ஹெட்டா அப்படின்னா இல்லை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு கமிட்டியில வந்து இருக்காரு. ஸோ இந்த இணையவழி சூதாட்ட கமிட்டி இல்லாமல், ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாங்குநேரி இஷ்யூ, அதாவது நாங்குநேரியில் அந்த ஸ்கூல் பையன் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பேஸ் பண்ணி இன்னொரு பையனை வந்து ஃபேமிலி வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் பேஸ்டில் ஸோ இந்த கேஸ்டிசம் வந்து எப்படி இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு குழு வந்து அமைச்சிருந்தாங்க. அதுக்கும் வந்து தலைமை வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கே சந்திரு அவர்கள் தான். ஸோ இது வந்து செகண்ட் ஆயிடுச்சா. தேர்டு கமிட்டி வந்து என்ன, எதுக்காக வந்து ஜஸ்டிஸ் கே சந்திரு கமிட்டி வந்து அமைச்சிருந்தாங்க அப்படின்னா, ஸோ சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லா ரைட்ஸும் வந்து கிடைக்குதா, அவங்க ஏதாவது வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்களோட ரைட்ஸ் வந்து ஏதாவது பறிப்போயிருக்கா அப்படின்னு வந்து பார்வையிடுறதுக்காக தான் ஸோ ஜஸ்டிஸ் கே சந்திரு அவர்களோட தலைமையில் இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள், அது மட்டும் இல்லாமல் ஜுவனைல் ஹோம்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் கிடைக்குதா அப்படின்னு மேற்பார்வையிறதுக்காக ஸோ ஜஸ்டிஸ் கே சந்திரு அவர்களோட தலைமையில் குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே நியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இணையவழி சூதாட்ட நடவடிக்கைகள் பண்ணுறவங்களுக்கு ஸோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம்லேருந்து 10 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து பெனால்ட்டி பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், 3 ஆண்டுகள் வந்து இம்ப்ரிசன்மெண்ட்டும் இருக்குது. இங்கே இருக்குது, இதே குற்றத்தை மீண்டும் திரும்ப திரும்ப செஞ்சாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சமாக வந்து ஸோ உயர்த்துவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் நான் முதல்வன் திட்டம் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அவங்க வந்து சாதிச்சிருக்காங்க, ஆனால் வந்து நமக்கு இங்கே ஸ்கீம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்தை பற்றி பார்க்கணும். ஸோ நான் முதல்வன் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த நான் முதல்வன் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் கைடன்ஸ் வந்து கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான். ஸோ அது வந்து 12th முடித்தவங்களுக்கும் சரி, ஸோ காலேஜ் முடித்தவங்களுக்கும் சரி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து ஃபெல்லோஷிப்போடு வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் அவங்க கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கும் வந்து அவங்களுக்கு ஃபெலோஷிப் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸும் அவங்க படிக்கிறதுக்காக ஃபெலோஷிப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேறு வந்து என்ன, நான் இந்த மாதிரி முதல்வன்லே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது, சரிங்களா. தமிழ் புதல்வன், நான் புதல்வன்னா என்ன, தமிழ் புதல்வன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நான் முதல்வன் வந்து இப்போ தான் சொன்னோம். ஸோ தமிழ் புதல்வன் வந்து இப்போ பார்க்கலாம், சரிங்களா. தமிழ் புதல்வன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ எப்படி வந்து புதுமை பெண் திட்டம், அதாவது புதுமை பெண் திட்டம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது மாணவிகள், சரிங்களா, மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுவே வந்து இந்த வருஷம் பட்ஜெட்டில், சரிங்களா, இந்த வருஷம் இன்டரீம் பட்ஜெட்டில் ஸோ தமிழ் புதல்வன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது யாருக்கு அப்படின்னா மாணவர்களுக்காக, சரிங்களா, மாணவர், சரிங்களா. ஸோ மேல் அவங்களுக்காக படிக்கிற குழந்தைங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு, ஸோ மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ புதுமை பெண், அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன், ஸோ ரெண்டு ஸ்கீமும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாணவிகளுக்கு, ஸோ தமிழ் புதல்வன் வந்து மாணவர்களுக்கு
1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க, அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாத்திரை கால் டாக்ஸி செயலி அறிமுகம். ஸோ நம்ம யாத்திரை கால் டாக்ஸி வந்து யார் வந்து டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா, ஸோ சென்னை ஐஐடி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கலாம், சென்னையில் அண்ணா பல்கலை மாணவர்களால் உருவாக்கப்பட்ட நம்ம யாத்திரை கால் டாக்ஸி வந்து ஸோ வியாழக்கிழமை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காலமானார் முன்னாள் எம்எல்ஏ HM ராஜு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து என்னவா இருந்திருக்காரு அப்படின்றது மட்டும் பார்க்கலாம். நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் 3 முறை உதகை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவருமான HM ராஜு, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து இறந்திருக்காரு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான பர்சனாக இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் 2 நாளாக. ஸோ கோவிஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உண்டு பண்ணும், அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும், இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ரத்தம் வந்து உறையிறது வந்து நிற்காது, ஸோ வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கோவிஷீல்டுக்கு. நம்ம அது கூட பார்த்துருப்போம், கோவிஷீல்டு வந்து யார் டெவலப்மெண்ட் பண்ணா அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ திரும்ப அகெயின் இந்த கொரோனா இதில் வந்து வேக்சின்ஸ் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக நியூஸில் வருது. ஸோ கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. கோவிஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராசெனிகா அண்டு சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து கோவிஷீல்டு அப்படின்ற அந்த வேக்சினை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ கோவேக்சின் அப்படின்றது பாரத் பயோடெக் வந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கோவேக்சின் வந்து பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு பாரத் பயோடெக் வந்து உறுதியளிச்சிருக்காங்க. ஸோ நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம், கோவேக்சின் வந்து இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸை வந்து கோவிஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் ஆய்வறிக்கையில் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்றத நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ கோவிஷீல்டு வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. கோவேக்சின் வந்து அதுக்கு பதிலாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்களது பாதுகாப்பானது தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் குள்ள போகலாம், எந்த இந்தியருக்கு விட்லி தங்க விருது 2024 வழங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பூர்ணிமா தேவி பர்மன். ஸோ இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விட்லி கோல்டு அவார்டு வந்து 2024 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் IISc பெங்களூருக்கு ஆசிய பல்கலைக்கழக தரவரிசை 2024 வெளியிடப்பட்ட கல்வியில் எந்த தரவரிசை வழங்கப்பட்டுள்ளது? ஸோ ரேங்கிங்கில் அவங்க எந்த ரேங்கில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 32வது ரேங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சர்வதேச செஸ் கூட்டமைப்பால் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற 3வது பெண் வீராங்கனை யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வைஷாலி ரமேஷ் பாபு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கோச் ரமேஷ் பாபு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், 46வது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் நடைபெறும்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. நெக்ஸ்ட் நியூஸ், ஆந்திர பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் இடையே உள்ள எல்லை பகுதிகளில் வாழும் எந்த பழங்குடியினர் குறிப்பு மற்றும் இருப்பிட சான்றுக்காக இரு மாநிலங்களின் வாக்காளர் அட்டைகளை வைத்திருக்கிறார்கள்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முரியா பழங்குடி. ஸோ இவங்க உங்களுக்கு கேட்கலாம், ஸோ முரியா பழங்குடி எந்த 2 ஸ்டேட்ல வந்து இருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர். நெக்ஸ்ட் நியூஸ், உலகின் மிகப்பெரிய விமான நிலையமான அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்தை எந்த நகரம் உருவாக்குகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா துபாய். நெக்ஸ்ட் நியூஸ், எந்த நாடு ஐரோப்பிய அமைப்புடன் 6G தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. நெக்ஸ்ட் நியூஸ், இந்த நியூஸ் நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், ஆயுஷ்மான் பாரத் திவஸ் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ April 30. நெக்ஸ்ட் நியூஸ், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அட்டவணை 1 கீழ் நீலகிரி தார் எந்த ஆண்டு பாதுகாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1972. ஸோ நீலகிரி தார் பற்றி நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், உலக சுகாதார அமைப்பு அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்ற இந்த அமைப்பு 2024 உலக சாகஸ் நோய் தினத்தை எந்த தேதியில் அனுசரித்தது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா April 14. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.